யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோ சடையப்பா பேசுகிறேன். ஜாதக அலங்காரம் தொடர் பதிவில் இன்று 5வது பதிவு பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதக அலங்காரம் தொடர் பதிவில் இதுவரை சில பதிவுகளை பார்த்துட்டு வந்திருந்தோம். கடவுள் வழக்கு, கடவுள் வணக்கம், அவையடக்கம், குரு வணக்கம், நூலின் வரலாறு, இது மாதிரிலாம் சில விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி இந்த ஜாதக அலங்காரம் பதிவு 5 ஜாதகம் இன்னதென கூறல். அப்போ ஜாதகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி கொடுக்கவிருக்கிறோம். இப்போ இந்த ஜாதகம் என்பது ஒரு குறிப்பிட்ட கணித வரைக்கு உட்பட்டு அதை கணித்து வைத்து நாம் ஆராய்ந்து பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு பத்திரம் அல்லது வந்து ஒரு புஸ்தகம். இந்த ஜாதகம் என்பது நாம் முன் ஜென்மத்தில் செய்த நன்மை தீமைகளை எடுத்து கூறும் ஒரு நூல். ஜாதகம் என்பது சென்ற ஜென்மத்தில் நாம் செய்த நன்வினை தீவினை கேட்ப அந்த கர்ம தொடர்பை இந்த ஜென்மத்தில் நாம் எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறும் ஒரு கால கண்ணாடி. ஜாதகம் என்பது நாம் இந்த ஜென்மத்தில் பெறக்கூடிய பாக்கியங்களை எதன் வாயிலாக எதன் அடிப்படையில் பெற முடியும் என்பதை எடுத்துக்கூடும் ஒரு சூட்சும நூல். ஜாதகம் என்பது நாம் எதன் முறையில், எந்த தெய்வ முறையில், எந்த உறவு முறையில், யார்களால், யாருக்காக என்பதெல்லாம் தொகுக்கப்பட்டு நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைக்கப்படுவது ஜாதகம். இந்த ஜாதகம் என்பது நம்மளுடைய கர்ம தொடர்பை எளிமையாக எடுத்து கூறும் ஒரு அற்புதம் நூல். அதை தான் ஜாதகம் என்பது ஜாதகம் இன்னதென குறள். அப்படி என்றால் இந்த ஜாதகம் நாம் ஜாதகத்தின் அடிப்படையில் நம்மளுடைய நன்மை தீமைகளை அறிந்து கொண்டு நன்மை என்றால் அந்த நன்மையை அமைதியாக தர்ம வழியில் அனுபவிப்பதற்கும், தீமை எனில் அந்த தீமைகளை குறைத்து கொள்வதற்காக பூஜை புனஸ்காரங்கள் சாந்தி பரிகாரங்களின் அடிப்படையில் எவ்வாறு அது நம் தகுதிக்கு உட்பட்டு வளர்த்து கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து கூறும் ஒரு ஜனன பத்திரம்தான் ஜாதகம் என்பது. அதனால தான் நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த ஜாதகம் துவங்குவதற்கு முன் ஒரு வடமொழி வாக்கியம் வந்து ஒன்று தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஜனனி ஜன்ம சவுக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவிபூர்வ புண்ணியானாம் லிக்கியதே சன்ம பத்திரிகா. அதாவது வந்து இந்த ஜனனம் என்பது நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை தொகுத்து கொடுக்கப்படும், அதன் அடிப்படையில் ஒரு பத்திரிகை ஜனன பத்திரிகை என்பதாகத்தான் இதை கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இதையே வந்து ஐயா சுவாமியம் என்னும் நூலில் வந்து இன்னும் கொஞ்சம் தமிழ் படித்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீராரும் சண்மஜுகம் செய்வதும் குளம் தின் ஏறாரும் செல்வ வளம் ஏற்றுவதும் தேராம் முனன் செய்த நல்வினையின் முன்வழி யாம் ஜனன பத்திரம் எழுதுதல்ங்கிறார். அப்போ போன ஜென்மத்தில் நாம் செய்த நன்வினை தீவினைகளை தொகுத்து எழுதக்கூடிய ஜனன பத்திரம் அப்படின்னு வந்து ஐயா சுவாமியம் சொல்லுகிறது. இதிலேயே வந்து நீதிசாரம் என்னும் ஒரு நூல் எவ்வாறு சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னா, அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் பொன்னும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடைய பிரம்மதேவன் அதாவது தவமுடைய பிரம்மதேவன் தனது கை தொடங்கி முன்னம் சிவனுடைய அருளினாலே கற்பத்தில் நிச்சயிப்பான் அப்படிங்கிறார். அதாவது வந்து போன ஜென்மத்தின்
நம்மளுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் பிரம்மதேவன் தன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயிக்கிறான். அப்போ வந்து இந்த கர்ப்பத்தில் நிச்சயித்த அந்த ஜனன காலத்தின் அடிப்படையில் நமக்கு எழுதப்பட்ட ஒரு ஜனன பத்திரம்தான் ஜாதகம். அப்போ இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் நன்மை தீமைகளை அறிந்து இந்த ஜென்ம வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ஜாதகம். இதைத்தான் ஜாதகம் இன்னதெனல் கூற என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அடுத்த பதிவில் தொடர்வோம். ஜாதகலகாரம் தொடர்பதிவு தான் கொடுத்துட்ருக்கோம். இது 5வது பதிவு. தொடர்ந்து அடியடியின் சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஜோதிட கருத்துக்களையும் ஒரு அற்புத உரையையும் தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.